நம்மளோட எஃப்எம்க்கான ஆண்டனா செட்டப் ஸோ இதுதான் நார்மலாக நம்ம நார்மலாக நம்ம டிவிக்கு எல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஆண்டனா. ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு செய்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து ஆல்ரெடி நமக்கு எஃப்எம் டியூனர் தந்த அந்த சார் தான் நமக்கு இது வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணுற கிளிப்பை நான் சின்னதாக காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஏச்சு பாறையில் ஒரு ஆளுக்கு மாட்டி கொடுத்தேன். ஸ்லோனு லேசாக கிடச்சி திருவந்தரம் கொடைக்கானலில் கிடச்சி, ஆனால் அதுவும் பள்ளம் தான், ரோட்டில் இருந்து பள்ளம் தான். இதில் செம்பு கம்பி அலுமினியம் பித்தளை எஃப்எம் லோடு வரும். பித்தளையில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வராது. ஆனால் அலுமினியம் தான் இது கனம் குறவு. இந்த வேவ்ஸ் வந்து சக்குனதில் பட்ட உடனே லோடு வந்துடும். ஆமாம், செம்பு கம்பினே அதே மாதிரி உண்டு, ஒரு ஒத்த கம்பி உண்டு. நண்பர்களே, நான் ஏரியல் செட்டப்பில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லி தரேன். என்னன்னா இதுதான் வந்து அந்த எஃப்எம்கான ஏரியல். ஸோ நம்ம இங்கே மாட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 5 அடி ஹைட்டில் மேலே மாட்டியிருக்கோம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 4 அடி, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி வரும். ஸோ அந்த அளவுக்கு மாட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ பெருசாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இதில் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு பக்கம் வந்து அகலம் கம்மியாக இருக்குது, இன்னொரு பக்கம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த அகலம் குறைஞ்ச பக்கத்து எந்த திசையை நோக்கி வைக்கிறீங்களோ, ஸோ அந்த திசையில் உள்ள சேனல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து கவர் பண்ணோம். ஸோ இந்த சின்ன பக்கம் இப்போ நாங்கள் திருவனந்தபுரம் நோக்கி வச்சோம்னா திருவனந்தபுரத்தில் உள்ள சேனல்ஸ் தான் எடுக்கும். ஸோ இல்லை இது இந்த பக்கம் திருநெல்வேலி பார்த்து வச்சோம்னாக்கா திருநெல்வேலி உள்ள சேனல் எடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வச்சுருக்கக்கூடிய ஏரியாவிலோட சின்ன பக்கம் வந்து திருவனந்தபுரம் நோக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இதில் எவ்வளோ சேனல் கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. நண்பர்களே, இந்த டியூனரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ இதில் உள்ள ஆடியோ சிக்னல் அவுட் எடுத்து நம்ம இந்த ஆம்பிளிஃபயரில் கொடுத்துருக்கோம். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு ஸ்பீக்கர்லாம் பாடுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்குள்ள ஆண்டனா போஸ்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ரெண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பழைய தூர்தர்ஷன் டிவியில் ஏரியல் செட்டப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் உள்ள போஸ்டர் தான் ரெண்டும். ஸோ இது மேலே நம்ம ஏரியல் கிட்ட வரக்கூடியது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பக்கத்தில் வச்சுருக்கக்கூடியது. ஸோ இதுதான் போஸ்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா அவங்க வச்சிருக்கக்கூடிய பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நோக்கி தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த திருவனந்தபுரம் நோக்கி இருக்கிறப்ப இது எவ்வளோ சேனல் எடுக்குதுன்றதை பாருங்க. இது வந்து இப்போ கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பிக் எஃப்எம் கிடைச்சிருக்கு. இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ரெட் எஃப்எம் ஓகேங்களா. இது ஒரு சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளப் எஃப்எம். இது எந்த சேனல்னே தெரியாத புதுசாக ஒரு சேனல் இருக்கு. இது திருவனந்தபுரம் மர்ச்சி. இது கொடைக்கானல். இது வந்து நாகர்கோவில். இது வந்து திருவனந்தபுரம் அனந்தபுரி. நிறைய சேனல் இருக்கு. எல்லா சேனல்ஸையும் நமக்கு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது, இடையிடையாக கிளாரிட்டி கொஞ்சம் குறவாக கூட நிறைய சேனல் கிடைக்குது. இது வந்து ஆண்டனா பொசிஷன் திருவனந்தபுரம் நோக்கி இருக்கிறப்ப இதில் ஏன் எல்லா சேனல்ஸையும் நம்ம ஃபுல்லாக போட்டு காமிக்கலாம்னா மூவி சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் இஷ்யூ உருவாகும். ஸோ அதனால தான் நம்ம ஃபுல்லாக போட்டு காமிக்க முடியல. ஏகதேசம் இந்த திருவனந்தபுரம் லைனில் மட்டும் கிட்டத்தட்ட 12 சேனல் பக்கம் கிடைக்குது, எங்கே இருந்தாலும் கிடைக்குது. ஸோ அதில் நிறைய சேனல்ஸோட பேர் நம்ம தெரியலை, நம்ம ஃபுல்லாக கேட்குறது இல்லாதனால தெரியலை. ஸோ இனி இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாவை திருநெல்வேலி பக்கம் திருப்பி நாங்கள் காமிக்கிறோம். திருநெல்வேலி பக்கம் திருப்பினதுக்கப்புறம் எத்தனை சேனல் அடிஷனல் ஆடாதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ திருவனந்தபுரத்தில் உள்ள எஃப்எம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இனி இதை நாங்கள் திருநெல்வேலி இந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்போ இந்த பக்கம் திருப்புறோம் திருநெல்வேலிக்கு. ஓகேங்களா, இப்போ திருநெல்வேலிக்கு திருப்பி இருக்கோம். ஸோ இப்போ எவ்வளோ சேனல் எடுக்குதுன்றதை பார்ப்போமா. திருவனந்தபுரத்தில் உள்ள பிக் எஃப்எம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம் எடுக்குது.
பட் ஏர் ரெகுமெண்ட் சார்ந்து ஓடிட்டு இருக்கு, காமிக்க முடியாது, காப்பி ரைட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கிளப் ஆஃபம் எடுக்குது. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிளப் ஆஃபம் பக்கத்துல இன்னொரு சேனல் எடுக்குது, ஆனா அது எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதில் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எஃப்எம்ஸ் ரெண்டு மூணு எடுக்குது, கொடைக்கானல் எடுக்குது, நாகர்கோவில் எடுக்குது, அனந்தபுரி எடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ எஃப்எம் திருநெல்வேலி. ஸோ இதுதான் ஏரியில் வந்து திருநெல்வேலி பக்கம் திருப்புற போல பிரச்சனை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக போட்டு காமிக்க முடியல. ஸோ அங்கே ஆர்ஜேஸ் பேசுகிறதா இருந்தால் நம்ம வீடியோ எடுத்து காமிக்கலாம். திருப்புற போயெல்லாம் சாங் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை தெளிவாக காமிக்க முடியல. பட் 100% ஒர்க்கிங் நம்பரில். ஸோ எஃப்எம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறத இனிமேல் ஸ்டாப் பண்ணிடுங்க. காரணம் இதே மாதிரி பூஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூஸ்டர்ஸ் ஏரியல் கூட நீங்கள் ரெடி பண்ண முடியலைன்னா பழைய டிவிக்குள்ள ரெடி ஏரியலை வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பட் பூஸ்டர் தான் மெயினாக இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. காரணம் இந்த செஷன் நாங்கள் கொண்டு வச்சு இந்த லைனை கலட்டி விட்டோம்னா ஒரு சேனல் கூட எடுக்காது. இதுக்குள்ளே பூஸ்டர் லைனை வந்து கழட்டி விட்டுருக்காங்கன்னா ஒரு சேனல் கூட எடுக்காது. ஸோ நாகர்கோவிலே ரொம்ப இரஞ்சலாக தான் கேட்டுருந்துச்சு. எஃப்எம் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனைக்கு தான் ஃபைனல் தீர்வு. ஸோ இதை கூட இன்னொரு தீர்வு இருக்காதுன்னு தான் நான் வந்து டெக்னாலஜி வந்து பழைய வந்து டிவி ஆண்டனா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆண்டனாஸ் கிடைச்சினாங்க தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும் இருக்கு, நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ இன்னும் நம்ம ஏரியில் வந்து ஹைப் ஏற்ற இலங்கையில் உள்ள தமிழ் எஃப்எம்ஸ் எல்லாம் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த டியூனர் தந்தவங்க நாகர்கோவில். ஸோ அவங்க வந்து வீட்டோட மூணாவது மாடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்டாக வந்து ஏரியல் வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சேனல் எடுக்குது இலங்கையில் உள்ள சேனல். ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஹைட்டாக போகல. காரணம் நமக்கு காற்றெல்லாம் அதிகமாக அடிக்கக்கூடிய பிளேஸ் அதனால் வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால் நான் அந்த மாதிரி எடுக்கலை. ஸோ நாலுதான் வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு இப்போது அவரேஜாக ஒரு 15-17 சேனல்ஸ் வரைக்கும் எடுக்குது. அப்போ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டமாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லா சேனல்ஸையும் தெளிவாக காமிக்க முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்யூன் பண்ணுறப்ப எல்லாமே அதில் சாங்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ சாங்ஸ் ஓடிச்சுன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ உண்டாகும். ஸோ அதனால் அது ஃபுல்லாக காமிக்கலை. பட் மற்றபடி ஏதாண்டு ஒரு 15-17 வரைக்கும் உள்ள சேனல்ஸ் வந்து நமக்கு இதில் வருது. இதுக்கு முன்னாடி இந்த பூஸ்ட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் கூட எடுக்கலாம். நாகர்கோவிலே இறைச்சலோட தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த செட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியல் செட்டப் ரெடி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஸ்டேஷன்ஸ் வருது. ஸோ இதுக்கு மேலே எஃப்எம் கிடைக்கலன்னு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பூஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பக்கத்தில் வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏரியல் பக்கத்தில் வருது. பட் நாங்கள் ரெண்டுமே பக்கத்தில் செட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒன்றும் பிளேஸ்மெண்ட் பண்ணலை, சும்மா செட் பண்ணி ட்ரையல் ஓடிச்சு ஒரு வாரம் ஓட்டியிருக்கோம் அதை வச்சு. ஸோ போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பட் வீடியோ எடுக்கல, ஒரு வாரம் ட்ரையல் ஓட விட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹீட் ஆகுதா இல்லை இது போட்டால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வாரம் டைம் எடுத்தோம். ஸோ அந்த கேப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஃப்எம் டியூனர் என்னாச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கான காரணம் தான் நண்பர்களே, ஒரு வாரம் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ரிசல்ட் நான் மட்டும் வீடியோ எடுக்கணும் தான் இருந்தோம். ஸோ இப்போ எனக்கு ஓகே திருப்தி இருக்கிறனால நான் வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ இஷ்டப்பட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஷ்டப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ மீண்டும் இதே போல ஒரு அடிப்படை வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.